ரைட், ஓகே. அதில் ஜாயின் பண்ணாதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவதுக்கு வந்து முதலாவது விடையும், ரெண்டாவதுக்கு ரெண்டாவது, மூன்றாவதுக்கு ரெண்டாவது, நாலாவதுக்கு முதலாவதும், அஞ்சாவதுக்கு மழைக்காலம், ஆறாவது பாடசாலை. இவ்வளவும் பார்த்துக்கிட்டனாங்க. அதோட ஏழாவது வினா பாருங்க. குருவை விரிக்கும் பறவையே சீக்கிரத்தில் பறக்கலாம், மரத்தில் ஏறும் மனிதனே மாம்பழத்தை பறிக்கலாம். இப்பாடல் கூறும் கருத்தை ஒத்த பழமொழி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, குடிப்பது கூழ், கொப்பளிப்பது பன்னீர், இறக்க போனாலும் சிறக்கப்போ, முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையும். சிறகு விரிக்கிற பறவை தான் என்ன செய்யலாம், பறக்கலாம். அதே போல மரத்துல இருக்கும் மனிதன் தான் மாம்பழத்தை பறிக்கலாம். அப்படி என்ன சொன்னா அது முயற்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே அதுக்கு சரியான விடை வந்து மூன்றாவதா இருக்கு. அடுத்த கேள்விய பாருங்க. முப்பது அதுல எல்லாரும் மியூட் பண்ணி தெரிஞ்சீங்கன்னா சரி. அடுத்ததை பாருங்க. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபம் சிந்தனைக்கு இடையில், உப்பிட்டவரை உள்ளளவு நினை, நன்றி புரிந்தவரை உயிருள்ளவரை மறக்க கூடாது, தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டும் பழக்கத்தின வலி. சரி, இதுக்கு இதுக்குரிய பழமொழிகள் அந்த ரெக்கார்ட் போட்டு விட்டுனா இருக்கு, அது விளக்கு இல்லைங்க. அல்லது உங்களுக்கு தரப்பட்டுள்ள புத்தகத்துல அதை பற்றி விளக்கம் இருக்கு. அடுத்தது, சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது, அனுபவமே நல்ல ஆசான். விடை, அது உண்மையா பிள்ளைகளை கருத்து, அனுபவம் ஆபத்து வராமல் தடுக்கும் என்று சொல்றதாம். இதுல விடை வந்து மூன்றாவது விடை. சரி, தரப்பட்ட படத்தை சரியாக விளக்கும் விடையை தெரிவு செய்யுங்கள் சொல்றாங்க. வண்ணத்தி பூச்சி தரப்பட்டிருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அழகு மாறு சக்தி மயில் கொட்டி. சரி, இந்த ரெண்டாவது விடையில இனவண்டது வராது, மூன்றாவதுல நோய்க்காவி என்று சொல்றது வராது. அப்ப அதுல மிகவும் பொருத்தமான விடை வந்து முதலாவதா இருக்கு. அடுத்தது, நுழம்பு தரப்பட்டிருக்கு. நுழம்புக்கும் தேனுக்கும் தொடர்பு இல்லை. அதே போல பாதுகாப்பு தராது நுழம்பு. விடை, சரி. இதுல உங்களோட மைக் எல்லாம் மியூட்ல வச்சுக்கொள்ளுங்க. சொன்னா பக்கத்துல ஹைக்கிற எல்லாங்களா ஓகே. அடுத்தது பாருங்க. சூரியன், சூரியன்ல வந்து ஒளி வராது, சவுண்ட் வரலன்னா ஒளி வெப்பம் சேர்க்கை இந்த விட வராது, ஏனென்றால் இயற்கையானது. அப்ப அதால மூன்றாவது விடை சொல்ல. அடுத்தது பாருங்க. பின்வரும் மூன்று உருக்களோடு தொடர்புடைய பொருள் தரம் சொல்லி தெரிவு செய்யுங்க. இதுல முதலாவதை பாத்தீங்கன்னு சொன்னா,
பின்வரும். அதாவது தேன் சுட்டு வண்ணத்தி பூச்சி தேன், இதோட சம்பந்தப்பட்டது என்னன்னு சொன்னா தேன். என்னடா தேன் சுட்டு தேன் அருந்தும் மருந்து செல்விக்கு உதவும், அதே போல வண்ணத்தி பூச்சியில் தேன் அருந்தும் தேனியும் தேனோட சம்பந்தப்பட்டது. இது மூன்றோடையும் சம்பந்தப்பட்டது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முலையூட்டி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நத்தை வராது. தாவர உண்ணி என்று பார்த்தோம்னு சொன்னா மூன்றுமே தாவர உண்ணியா இருக்கு. நான்கு கால்கள் என்று பார்க்கக்குள்ள நத்தைக்கு கால்களே இல்லை. அப்ப விடை தாவர உண்ணி என்ற விடை சரி. அடுத்தது தாவர உண்ணி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா காம் வராது, கோழியும் வராது. அனைத்து முண்ணி என்று பார்த்தோம்னு சொன்னா கிளி வராது. அப்ப விடை மீண்டும் பறவைகள். மூன்றுக்கும் பொருத்தமான சொல் என்ன? பறவைகள். பாருங்க பிள்ளைகள், அட்டவதானி என்பது ஒரே சமயத்தில் எட்டு விடயங்களை அவதானிக்கு மாற்றில் படைத்தவன் தான் அட்டவதானி என்று சொல்றேன். கடவுள் உண்டு, கடவுள் இருக்காராண்டு கேட்டா ஆம் என்று சொன்னா ஆத்தீகம், நோ என்று சொன்னா ஆத்தீகம். இதுல வந்து அட்டவதானி என்று சொல்றது ஒரே நேரத்துல எட்டு விடயங்களை அவதானிக்கு மாற்றில் படைத்தவன். அடுத்தது சகபாடி என்பதன் பொருளை தரும் சொற்றொடர். ஒரே ஒன்றாக, அதாவது ஒரே பகுதியில ஒன்றாக படித்தவர்கள் சகபாடி. ஒரே தாய் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர். யாருக்கும் ஏதாவது கேட்கணும் என்று சொன்னா கேட்கலாமா? அடிதுக்குள்ள இருக்கிற திறன் இல்லை, இது மிகவும் இலகுவான ஒரு திறன் என்ன தமிழோட சம்பந்தப்பட்டது. அடுத்த பாருங்க, கடித்தல் சூரியன் கதிரவன் வெறும், தாமரை கமலம் வெறும். விடை முதலாவது சரி. உணவு சோறு, உணவு வேண்டா ஊன், சோறு வேண்டா அன்னம். விடை இதுவும் சரி. அடுத்தது கீழுள்ள வாக்கியங்களில் பொருளுடையதாக அமைவதற்கு இடைவெளியில் வர வேண்டிய சொல். நந்தன் பாடசாலை சென்று கடவுளை வணங்கினானா? கோயிலுக்கு சென்று அணிந்தார் பாடசாலை செல்வதற்காக சீருடை அணிந்தார். பின்வருவனவற்றில் எப்போதும் பொய்யான குறிக்கு என்னடா பிள்ளைகள்? காலையில சூரியன் உதிக்கும் என்று சொல்றது உண்மையான குறிக்கையா? சுவாசிக்க உச்சசன் அவசியம் என்றது உண்மையான கூற்று. ஆனா அப்படி சில விஷயங்கள் இருக்கு. இதுல எது பொய்யான கூற்று என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா குயில்கள் காகத்தின் முட்டையிடும் என்றது சரி. பிள்ளையானது என்று சொன்னா தாமரை மாலையில் மலரும் என்று சொல்றது உண்மையாவது காலையில மலரும். உயிருள்ளவற்றில் பொதுவான இயல்பு என்ன? வளர்ச்சி. நடக்கிறன்னு சொல்லி பார்த்தா என்ன? எல்லாம் நடக்காது. ஓடுறது என்று பார்த்தா எல்லாம் ஓடாது. ஆனா ஒரு வளர்ச்சி ஒன்று வளருதல் சரியா இருக்கு. நாளாந்தம் பல செய்திகள் பாடநூலில் வெளியாகின்றன. இவ்வாக்கியம் கருத்துள்ளதாக அமையும். உண்மையா பாடநூல் இல்லையா செய்திகள் வெளிவாகிறது? பாடநூல் என்றதுக்கு பதிலா செய்தித்தாள் பத்திரிகை என்று பார்த்தோம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், மூன்று விடையையும் அதுல போட்டு பார்க்கணும். முதலாவத பாருங்க, முதலாவத பாருங்க, களவு கமம். கமம் வேண்டாம் விவசாயம் சரியா? இந்த விடையை போட்டு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது சொல் களவு என்று வரும், இரண்டாவது கமம் என்று வரும், மூன்றாவது கடல் என்று வரும். அடுத்த போட்டு பாத்தீங்கன்னா கதுவு என்று வரும். அப்ப இந்த விட வராது. அடுத்த பாத்தீங்கன்னா கரு கருது என்று வேறு. அப்ப அது வேறாது. அப்ப முதலாவது விடை சரி. அடுத்த பாருங்க, முதலாவது அவதி அவதி சமம் விபல் என்று வேறாது. அப்ப இந்த விட வேறாது. அடுத்த பாருங்க அலதி, அப்ப இதுவும் வேறாது. அடுத்த பாருங்க அகதி கலம் என்ன விடை வேறு? மூன்றாவது விடை சரி. அடுத்த பாருங்க, மந்தை கல்வி கல்வி பணம்.
உடை முதலாவது சரி, மற்ற ரெண்டு பிள்ளையாவது. சரி, இப்ப பார்த்த 32ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, ஏதாவது கேட்கணும் என்றாங்க? சார் 29வது இளங்கல்ல. 29ஆ? இதுல வந்து செய்திகள் வந்து எதுல வெளியாகிறது, பத்திரிகையிலேயா அல்லது பாட புத்தகத்திலேயா? அதைத்தான் அவங்க செய்தித்தாள் இருக்கிறாங்க. நாங்க அறிய வேண்டியதுகளை வந்து எப்படி அறிந்து கொள்ளலாம்? நாளாந்த பல செய்திகள் பாடநூல்ல வெளிவருமா? இல்ல. அப்ப செய்தித்தாள் மாத்தி விட்டா, சரி பாடநூல செய்தித்தாள் மாத்தி விட்டா எப்படி வரும்? நாளாந்த பல செய்திகள் செய்தித்தாள்களில் வெளியாகின்றன. சரி, அடுத்த திறன் போகுமா? மூன்றாவது திறன் செய்துட்டீங்களா? எதிர்வு கூறல் என்று சொல்லி இருக்கும் பாருங்க, மூன்றாவது திறன். அந்த திறன் நீங்க செய்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு நாளை காலமே கிளாஸ் இருக்கு தானே, கொஞ்சம் 5:30க்கு ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். அப்படியா? 5:30க்கு ஜாயின் பண்ணலாம். ஏன்னு சொன்னா